பொங்கல் பண்டிகைக்கு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு 4 சிறப்பு ரயில்கள் இயக்கம். மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ரயிலில் அடிபட்டு உயிரிழக்கும் யானைகள் குறித்த வழக்கு விசாரணை. தெர்மல் ஸ்கேனிங் கேமராக்கள் அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. தமிழக மீனவர்களை மீட்க அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் ஒமிக்ரான் பரிசோதனை ஆய்வகம் அமைக்க நடவடிக்கை. கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டிய நிலை இல்லை என சுகாதாரத்துறை செயலர் பேட்டி. போடி மலைச்சாலையில் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் ஜீப்களில் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக ஆட்களை ஏற்றி செல்வதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு பள்ளிகளில் முறையாக முட்டை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விதிமுறைக்கு மாறாக வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே கொடுக்கப்படுவதாக புகார். பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வலியுறுத்தல். சென்னை காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவிகள் மூலம் விழிப்புணர்வு. திட்டக்குடி அருகே சத்துணவு முட்டை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு குறித்து சோதனை. வார்டு வாரியாக குழு அமைத்து சென்னை மாநகராட்சி உத்தரவு. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவில்பட்டியில் நடைபெறும் ஜூனியர் ஹாக்கி போட்டி. ஒடிசா உத்தரப்பிரதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற்றம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 604 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இருநூற்றுக்கும் அதிகமானோருக்கு ஒமிக்ரான் பரவியுள்ள நிலையில் இன்று பிரதமர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பஞ்சாபில் அரசு ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை சமர்ப்பித்தால் மட்டுமே சம்பளம் அளிக்கப்படும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று வேகம் எடுத்துள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரான் பாதிப்பு 200 தாண்டிய நிலையில் இரவு ஊரடங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் 9 சட்ட மசோதாக்களும் மக்களவையில் 11 சட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் பெங்களூருவில் நடைபெறவுள்ளதாக பிசிசிஐ மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா இந்திய கிரிக்கெட் தொடர் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியத்தின் மருத்துவக்குழு தெரிவித்துள்ளது. ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலி 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு 4 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. தாம்பரம் திருநெல்வேலி அதிவிரைவு சிறப்பு ரயில் ஜனவரி 12 தேதியும் திருநெல்வேலி தாம்பரம் அதிவிரைவு சிறப்பு ரயில் ஜனவரி 13 தேதியும் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் அதிவிரைவு சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜனவரி 13 தேதியும் மற்றும் நாகர்கோவில் தாம்பரம் அதிவிரைவு சிறப்பு ரயில் ஜனவரி 16 தேதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. இருநூறு வார்டுகளுக்கும் வார்டு வாரியாக சுகாதார ஆய்வாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் கொண்ட குழு அமைத்து சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை 2019 ஆண்டு முதல் மாநிலம் முழுவதும் தமிழக அரசு தடை செய்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் என்ற புதிய நடைமுறையை செயல்படுத்த தமிழக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்படுத்தும் கடைகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் மாநகராட்சி சார்பில் 200 வார்டுகளுக்கும் வார்டு வாரியாக சுகாதார ஆய்வாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் கொண்ட குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் அடிபட்டு யானைகள் உயிரிழப்பதை தடுக்க யானைகள் கடக்கும் பகுதிகளிலும் ரயில் இன்ஜின்களிலும் அதிநவீன தெர்மல் ஸ்கேனிங் கேமராக்கள் அமைப்பது குறித்து ஆய்வு செய்யலாம் என ரயில்வேவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த சென்னை நீதிமன்றம் தமிழகத்தில் யானை இறப்பு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ரயில்களில் யானைகள் அடிபட்டு இறப்பதை தடுக்க எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் குறித்து வனத்துறையுடன் கலந்தாலோசித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி 7 தேதிக்கு தள்ளி வைத்தனர். போக்குவரத்து விதிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வலியுறுத்தி சென்னை காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவிகள் மூலம் சாலையில் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னையில் பொதுமக்கள் சாலைகளில் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் பொருட்டு காவல்துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருவல்லிக்கேணி போக்குவரத்து காவல்துறை ஏற்பாட்டின்படி கல்லூரி மாணவிகள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் ஒமிக்ரான் பரிசோதனை ஆய்வகம் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளிநாடுகளில் 3வது டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆர்வம் உள்ள நிலையில் இந்தியாவில் முதல் தடுப்பூசி போட்டுக்கொள்ள இன்னமும் ஆர்வம் காட்டவில்லை என கூறினார். மேலும் 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கும் பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி போட மத்திய அரசு அறிவித்தால் தமிழக அரசு அதை முனைப்பாக செயல்படுத்தும் என தெரிவித்தார். ஒமிக்ரான் வந்து ஒரு கொரோனாயில் ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன், ஒரு அக்கறை காட்டக்கூடிய ஒரு மரபில் மாற்றப்பட்ட ஒரு கொரோனாவின் இனம். இன்னைக்கு 98 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இது பரவிடுது. ஸோ மத்திய அரசோட வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் இது 3 மடங்கு வேகமாக பரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு அந்த மாதிரி இது படைத்த ஒரு வேரியன்ட்னு சொல்றாங்க. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பு வெப்பநிலையை ஒட்டியே காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாக காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் ஆடவர் ஹாக்கி போட்டி காலிறுதியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா அணிகள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலை நடைபெற்ற போட்டிகளில் சண்டிகர் அணி பஞ்சாபையும் ஹரியானா அணி தமிழகத்தையும் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றன.
பின்னர் மாலை நடைபெற்ற ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி டெல்லியை 9-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் ஒடிசா அணி பீகாரை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. உசிலம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 3 உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தலுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் வர்ஷா என்ற மாணவி 250 திருக்குறள்களை 3:59 ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார். எனக்கு எங்க அம்மா அப்பா டீச்சர் HM சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது எனக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதே போன்று ரூபன் பிரசாத் என்ற மாணவன் 200 திருக்குறள்களை 3:11 ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார். நான் உலக சாதனை பண்ணிருக்கேன். 200 திருக்குறள் 3:11 உலக சாதனை பெற்றிருக்கேன். எனக்கு எங்க அப்பா அம்மா டீச்சர் சார் எனக்கு எல்லாம் உத்தரவு கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து 133 மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து தலா 10 திருக்குறள் வீதம் 54.51 1330 திருக்குறள்களை ஒப்புவித்து புதிய உலக சாதனையை படைத்தனர். எப்படினாலும் சாதிக்கணுங்கிற ஒரு உணர்வோட படிச்சாங்க. அதனால இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. உலக சாதனை படைத்த வர்ஷா ரூபன் பிரசாத் மற்றும் 1330 திருக்குறள்களை ஒப்புவித்து உலக சாதனையை படைத்த 133 மாணவ மாணவிகளுக்கு சான்றுகளும் மாணவ மாணவிகளை ஊக்குவித்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் என 3 உலக சாதனை சான்றுகள் மற்றும் பதக்கங்களை உலக சாதனை ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்கினர். வர்ஷாவும் ரூபன் அப்படின்ற ரெண்டு தனிப்பட்ட முறையில் 200 திருக்குறள் 3:11 250 திருக்குறள் 3:59 பண்ணாங்க. இது இல்லாத மாஸ் அட்டம்ப்ட் பண்ணாங்க. அதே திருக்குறளில் மையமாக வச்சு 133 ஸ்டூடெண்ட்ஸ் 1330 திருக்குறளை 54:51 விடாத கண்டினியூஸாக எல்லா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th 5th ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வர 10-10 அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் 10-10 திருக்குறள் சொல்லி இதை ஒரு புதிய உலக சாதனையாக படிச்சிருக்கிறாங்க. மாவட்டம் போடிமட்டு மலைச்சாலையில் அதிவேகமாக செல்லும் ஜீப் மற்றும் இதர வாகனங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடிமட்டு மற்றும் அதன் அருகே உள்ள கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் ஏலத்தோட்டங்களுக்கு தொழிலாளர்களை போடியிலிருந்து ஜீப் மற்றும் வாகனங்களில் வேலைக்கு அழைத்து செல்கின்றனர். இதில் 4 சக்கர வாகனங்களில் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் ஆட்களை ஏற்றி வேகமாக செல்கின்றனர். இதனால் முந்தல் வாகன சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினர் ஓட்டுநர்களை எச்சரித்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாதாந்திர மின் கட்டணத்தில் GST வரி கூடுதலாக வந்ததால் தருமபுரி மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மாதம் முதல் GST வரி மின்சார வாரியத்தில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தருமபுரியில் ஒரு சில சந்தாதாரர்களுக்கு மட்டும் மாதாந்திர மின் கட்டணத்தில் கூடுதலாக GST வரி வந்துள்ளது. இந்த GST வரி மாதந்தோறும் மின்சார யூனிட்டுகளை கணக்கீடு செய்யும் பொழுது வரும் குறுந்தகவல்கள் இடம்பெறுவதில்லை. ஆனால் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது ரசீதில் கூடுதலாக GST வரி சேர்ந்துள்ளதால் மின் கட்டணம் செலுத்தும் சந்தாதாரர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த GST வரி என்பது மின் கட்டணம் செலுத்தும் அனைவருக்கும் வராமல் ஒரு சிலருக்கு மட்டுமே வந்துள்ளதால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தருமபுரி மின்சார வாரிய அலுவலர்களை கேட்டபோது தவணை தவறிய மின் கட்டணம் செலுத்தியவர்களுக்கான GST வரிதான் தற்போது வசூல் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இடைக்கழிநாடு பேரூராட்சி பகுதியில் இயங்கி வரும் பள்ளிகளில் முறையாக முட்டை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு பள்ளிகளில்
வாரத்திற்கு 5 நாட்கள் முட்டை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இடைக்கழிநாடு பேரூராட்சி பகுதியில் இயங்கி வரும் பல நடுநிலைப் பள்ளிகளில் 3 நாட்களும் சில பள்ளிகளில் 1 வாரத்திற்கு மேலாக முட்டை வழங்கப்படாமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திட்டக்குடி அருகே உயர்நிலைப் பள்ளியில் சத்துணவு முட்டை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள வையங்குடி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மதிய உணவுடன் வழங்கப்பட்டு முட்டையை சாப்பிட்டுள்ளனர். சில மணி நேரத்தில் மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உடனடியாக அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சென்று மாணவர்கள் நிலை குறித்து மருத்துவரிடம் விசாரித்தனர். இதுகுறித்து ஆவினங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் 4 தீர்மானங்களை நிறைவேற்றினர். போராட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 விசைப்படகுகளையும் 68 மீனவர்களையும் உடனடியாக மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மீனவர்களின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் கடலோரப் பகுதியில் உள்ள மீனவர்களை ஒன்றிணைத்து சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். திருச்சியில் உள்ள யானைகள் மறுவாழ்வு மையத்திற்கு உடல்நலக் குறைவுடன் வந்த 2 யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியிலிருந்து ரோகிணி என்ற 25 வயது யானை மற்றும் ராஜபாளையம் பகுதியிலிருந்து இந்திரா என்ற 60 வயதான 2 யானைகளும் உடல்நலக் குறைவுடன் வந்துள்ளன. ரோகிணி என்ற யானை பல்வலி காரணமாக சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டு வந்தது. அதேபோல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியிலிருந்து இந்திரா என்ற 60 வயதான பெண் யானை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளது. 2 யானைகளும் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிலிருந்து திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள எம்ஆர் பாளையத்தில் உள்ள யானைகள் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 2 யானைகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து பராமரித்து வருகின்றனர். திருச்சி மறுவாழ்வு மையத்தில் ஏற்கனவே 6 யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மேலும் 2 யானைகள் வந்துள்ளதால் மொத்தம் 8 யானைகளை திருச்சி மாவட்ட வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். அரியலூர் நகராட்சியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு நவம்பர் மாத ஊதியம் இதுநாள் வரை வழங்கப்படவில்லை. இதனால் ஒப்பந்த பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து நகராட்சி அலுவலகம் முன்பாக நாமம் போட்டு திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அரியலூர் நகராட்சி ஆணையர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வந்ததால் நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. மேட்டூர் அணை ஏற்கனவே அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் இதுவரை அணையிலிருந்து சுமார் 79 TMC அளவிற்கு உபரிநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்தது. இதனால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6600 கன அடியிலிருந்து 5600 கன அடியாக குறைந்துள்ளது. அதேபோன்று தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை குறைந்து வருவதால் விரைவில் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் தின விழாவினையொட்டி கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகள், சாலை பாதுகாப்பு மற்றும் போக்சோ சட்டம், கொரோனா நோய் தடுப்பு மற்றும் கொரோனா தடுப்பூசியின் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. பரபரப்பாக இயங்கிய துறைமுகம், ரயில் நிலையம் நிரம்பி வழியும் பயணிகள்,
இருபுறமும் கடலும் இதமான காற்றும் எந்நேரமும் மீன்களை பிடிக்கும் மீனவர்கள். இதெல்லாம் நடந்து 57 ஆண்டுகள் ஆகிறது. ஆயிரத்து 1964 ஆண்டு டிசம்பர் 23 தேதி இரவு தனுஷ்கோடியை புயல் தாக்கியது. இந்தியாவின் தேச படத்திலிருந்து தனுஷ்கோடி துறைமுகமே இப்புயலால் காணாமல் போனது. இப்புயலின் தாக்கத்திலிருந்து இன்று வரை தனுஷ்கோடி மீளவே இல்லை. புயலுக்கு முன்னர் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற ஒரு ரயில் காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் ரயில் வழியிலேயே நிறுத்தப்பட்டது. 1000-க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த ரயிலில் 40-க்கும் மேற்பட்டோர் குஜராத்திலிருந்து ராமேஸ்வரம் சுற்றுலா வந்த மருத்துவ மாணவர்கள் அனைவரும் புயலில் சிக்கி உயிரிழந்தனர். தனுஷ்கோடியில் இருந்த கோவில், தேவாலயம், இஸ்லாமியர்களின் அடக்கஸ்தலம் என அனைத்தும் இடிந்து தரைமட்டமாகின. இப்போ 14, இப்போ எனக்கு வந்து 70 வயசு. அப்போ நைட்டு வந்து 12 மணிக்கு காற்று மழை கடல் வந்தது. வந்து வீட்டுக்களை தண்ணி வெள்ளம் ஏறி மக்கள் வந்து ஊரை வந்து அழிச்சுக்கிட்டு வந்தது. அதில் ஒரு 1000 பேர்கிட்ட இறந்தாங்க. இப்போ வந்துக்கிட்டு 3000 பேர் தப்பி எல்லாம் வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து தனுஷ்கோடி, பழைய தனுஷ்கோடி வந்து சுடுகாடாக இருந்தது, கொஞ்சம் நல்லா டெவலப்பாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் நீ பழைய தனுஷ்கோடியை பார்க்க முடியாது, அந்த அழகையும் பார்க்க முடியாது. அதனால் எல்லா மக்களும் வணக்கம். பின்னர் அங்குள்ள மக்களை காப்பாற்ற கப்பல்கள், படகுகள், ஹெலிகாப்டர், விமானங்கள் சென்றது. புயலில் தப்பியவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தமிழகத்திலிருந்து மருத்துவர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர். கடற்கரையில் குவியல் குவியலாக கிடந்த பிணங்களை கழுகுகள் தின்றன. அவைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டது. புயல் தாக்கி 57 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் புயலின் நினைவுகள் மறக்க முடியவில்லை என தனுஷ்கோடி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனக்கெல்லாம் பயமே இல்லை. இதோட போயிட்டால் அந்த அங்கே பட்ட பாதரவை வந்து இப்பெல்லாம் இருந்துன்னா நீங்களாம் இருக்க மாட்டீங்க. உங்களை வந்து இருந்தா இதோட அரைச்சிக்கிட்டு ஓடுது, அங்கிட்டு போய் இருந்தா அதோட அரைச்சிக்கிட்டு ஓடுது. அப்ப நாங்க எங்கன இருப்போம்? தினம்தோறும் 1000-க்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடலின் அழகை ரசித்து வரும் தனுஷ்கோடியில் தற்போது 300-க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மீனவ குடும்பங்கள் மட்டுமே ஓலை குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அவசர தகவல்களை பரிமாறிக்கொள்ள போதிய அளவில் தகவல் தொடர்பு வசதியோ, மின்சார வசதியோ, மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருப்பதால் அப்பகுதி மீனவ மக்கள் தங்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் பல வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். பேருந்து படிகளில் தொங்கியபடி பயணம் செய்வதன் ஆபத்து குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வகையில் சென்னையில் உள்ள மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, டி நகர் உள்ளிட்ட 12 காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு காவல்துறையினர் நேரில் சென்று விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தினர். அந்த முகாம்களில் மாணவர்களுக்கு பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்வது ஆபத்தானது என்பது குறித்தும், போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பது குறித்தும், கொரோனா விழிப்புணர்வு குறித்தும் அறிவுரைகளை வழங்கினர். கோவையில் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற 3 வயது சிறுமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோவை புளியக்குளம் பகுதியைச் சேர்ந்த மெல்வின் காயத்ரி தம்பதியினரின் 3 வயது குழந்தை செசிலியா போஸ்டி. இக்குழந்தைக்கு நினைவாற்றல் அதிகமாக இருப்பதை அறிந்த பெற்றோர் குழந்தைக்கு பொது அறிவு சம்பந்தமான தகவல்களை கற்றுக் கொடுத்து முறையான பயிற்சிகள் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைநகரங்கள் மற்றும் விலங்குகளின் பெயர்களை 1 நிமிடம் 8 வினாடிகளில் மனப்பாடமாக கூறி சாதனையை படைத்தார். இவரது சாதனை கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதை தொடர்ந்து பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழ் மாநில பேரிடர் துறையினரால் நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை பேரிடரால் பாதிப்புக்குள்ளாகும் 284 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் புதிய தொழில்நுட்பத்துடன் மண் சரிவுகளை கட்டுப்படுத்துதல், நிலச்சரிவை தடுக்கும் பசுமை தொழில்நுட்ப முறைகளான சணல் வலை அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை கோடப்பமந்து மற்றும் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை பகுதிகளில் அமைச்சர் ஏவ வேலு தொடங்கி வைத்தார்.
திருப்புவனத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் இல்லாததால் மாணவிகள் சிரமப்பட்டு வருவதாக மாணவிகளின் பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய தூய்மை பணியாளர்கள் இல்லாததால் மாணவிகள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த பள்ளியில வந்து பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கழிப்பறையில வந்து போதிய அளவுல தண்ணி வசதி இல்லாதனால பெண்கள் தினமும் அவதிப்படுறாங்க. குறிப்பாக வந்து பள்ளி மாணவிகள் வந்து குறிப்பிட்ட காலத்தில் அந்த லெட்டின் பாத்ரூமை யூஸ் பண்ணும்போது அங்கே வந்து பணியாளர்கள் அந்த இதை சுத்தம் பண்ணுறதுக்கு பணியாளர்கள் இல்லைன்ற ஒரு குறை இருக்குது. இது சம்பந்தமாக வந்து கல்வி உயர் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காமல் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு குழுவை நியமித்து அந்த லெட்டின் பாத்ரூமுக்கு போதிய வசதி தண்ணி வசதியும் ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய கல்வி அறை கழிப்பறையில் இவங்களும் பயன்படுத்துவதற்கு ஒரு முறையான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஈரோட்டில் 65 பழமையான பழுதடைந்த பள்ளி கட்டிடத்தை இடிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி பார்வையிட்டார். தமிழக அரசு அண்மையில் மாநிலம் முழுவதும் பழுதடைந்த மற்றும் பயன்பாடு அற்ற பள்ளி கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் பழுதடைந்த கட்டிடங்கள், வகுப்பறைகள், கழிவறைகள், தண்ணீர் தொட்டிகள் என 96 பள்ளிகள் கண்டறியப்பட்டு அவற்றை இடித்து அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கஸ்பாப்பேட்டை ஊராட்சியில் உள்ள செல்லம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 65 பழுதடைந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணியானது நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழக காவல்துறையில் 2 நிலை காவலர் பணிக்கு காலியாக இருந்த சுமார் 10,000 பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டது. இதில் சேலம் மாவட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என மொத்தம் 379 பேர் 2 நிலை காவலர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உடல் தகுதி பரிசோதனை ஓமலூர் அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டு மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 1996 பள்ளிகளில் 325 கட்டிடங்கள் மிகவும் மோசமாக பாதுகாப்பற்ற முறையில் இருப்பது கண்டறியப்பட்டு அதில் முதல்கட்டமாக 100 கட்டிடங்களை இடிக்கும் பணிகள் தொடங்கியது. இந்நிலையில் அவற்றை இடிக்கும் பணிகளை பள்ளிக் கல்வி மாநில திட்ட இயக்க இணை இயக்குநர் ஆய்வு செய்தார். இதையடுத்து கட்டிடங்களை இடிக்கும்போது பாதுகாப்பாக இருக்கவும் மாணவர்களுக்கு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கவனமாக பணிகளில் ஈடுபட வேண்டுமென அறிவுரை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளி கட்டிடம் தற்போது மிகவும் சேதமடைந்த நிலையில் உடனடியாக இடித்து அகற்ற அதிகாரிகளுக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழுதடைந்த தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் முதல் கேரள மாநில எல்லையான களியக்காவிலை வரை சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ள பிரதான தேசிய நெடுஞ்சாலை பல வருடங்களுக்கு மேலாக பராமரிப்பு இன்றி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சாலை குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் பயணிகள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக சுங்கான் கடை, வில்லுக்குறி, தக்கலை, அழகிய மண்டபம், சுவாமியார் மடம், மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள சாலைகளில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது ஒன் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் எஸ்டிமேட் கொடுத்துள்ளோம் எனவும் விரைவில் பணிகள் நடக்கவுள்ளதாகவும் அதற்கான சாலை போடுவதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். நார்கள் திருத்துறோம் தேசிய நெடுஞ்சாலை வந்து ரொம்ப நாளாவே குண்டும் குழியுமா கிடக்கு. இங்க ரோடே இல்ல, ஃபுல்லா வந்து குண்டு குழியா தான் கிடக்கு. இதுல வந்து இந்த குண்டுகள்லாம் கொஞ்ச நாளாவே வந்து கொஞ்சம் மண்ணை வந்து விட்டுட்டு போறாங்க. இல்லைன்னா முன்னாடி இது போடுவாங்க, கீழ் போடுவாங்க. இந்த இடம் அப்படி ஒண்ணுமே போடல, ஃபுல்லா மண்ணை கொண்டு போட்டு மொத்தம் தூளாட்டு கிடக்கு. இது நமக்கு வண்டியில எல்லாம் போகவே முடியாது. குண்டும் குழியும் குண்டும் குழியுமா இறங்கி ஏறி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட வேலையே மார்க்கெட்டிங் வேலை.
நமக்கு பைக்கில் தான் டிராவலிங் ஃபுல்லாகவே. இந்த ரோடு இப்படி கடந்தாச்சுன்னா அதுக்கு மேலே டெஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மதுரை கோட்டத்திற்கு ரயில்வே நிர்வாகம் அண்மையில் வெளியிட்டுள்ள தகவலில் பயணிகள் வசதிக்காக ஆரியங்காவு ரயில் நிலையத்தில் ரயில் நின்று செல்ல ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பயணிகளின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று டிசம்பர் 23ஆம் தேதி முதல் செங்கோட்டை கொல்லம் சிறப்பு ரயில் மற்றும் கொல்லம் செங்கோட்டை சிறப்பு ரயில் ஆகியவை ஆரியங்காவு ரயில் நிலையத்திலிருந்து முறையே மதியம் 12:05 மணிக்கும் மற்றும் மதியம் 1:08 மணிக்கும் புறப்படும் என தெரிவித்துள்ளது. இதேபோன்று மணப்பாறை அருகே சமுத்திரம் ரயில் நிலையத்தில் திருச்சி திண்டுக்கல் முன்பதிவில்லா எக்ஸ்பிரஸ் ரயில் காலையும் மாலையும் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் செயல்படும் நூலகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்பதால் தற்போது சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் இந்த நூலகத்திற்கு வரும் வாசகர்கள் தயக்கமின்றி புத்தகங்களை எடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாக அங்கு வருபவர்கள் தெரிவிக்கின்றனர். விரைவில் அக்கட்டடத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய நூலக கட்டடம் கட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாசகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு பணியாளர்களுடன் வந்த வேனில் தீ விபத்து ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சில்வர்பேட்டை பகுதியில் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான வேனில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். இந்த வேன் தொழிற்சாலையை நெருங்கிய போது எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது. இதையடுத்து உடனடியாக அனைவரும் இறக்கப்பட்டதுடன் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உத்திரகுடி சிவன் கோவில் தெருவைச் சேர்ந்த விவசாயி செந்தாமரை கண்ணன் இவரது வீட்டில் இரவு திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தீ மளமளவென பரவிய நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வருவதற்குள் வீடு முற்றிலும் எரிந்து சேதமானது. இதில் 75,000 ரூபாய் பணம், 9 சவரன் நகை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தன. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பிளாஸ்டிக் பொருட்கள் தடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வண்ணப்பொடிகளால் மெகா சைஸ் கோலம் வரையப்பட்டிருந்தது. பின்னர் நகராட்சி பணியாளர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நகரின் பல பகுதிகளில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் இடுவாய் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த விவகாரத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறைக்கு தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருப்பூர் அருகே உள்ள இடுவாயில் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாகவும் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாகவும் புகார் எழுந்தது. அந்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்ற மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ரமேஷ் மாணவ மாணவிகளிடம் மற்றும் தலைமை ஆசிரியர் கீதாவிடம் விசாரணை நடத்தினார். மேலும் அதன் அடிப்படையில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதாவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வினீத் மற்றும் எஸ்பி சசாங் சாய் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸில் பள்ளியில் நடந்த சம்பவம் தொடர்பாக விரைவாக அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. திருப்பூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சுகாதார ஊழியர்களுக்கு புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வழங்கி கிறிஸ்தவ அமைப்பினர் பண்டிகையை கொண்டாடினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனம் சார்பாக ரோட்டரி அரங்கில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அவிநாசி பேரூராட்சியில் பணிபுரியும் 200 மேற்பட்ட சுகாதார ஊழியர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கி அனைவருக்கும் அசைவ விருந்தும் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக சிறுவர்களின் நடன நிகழ்ச்சியும் அரங்கேறியது. ச
சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் மாணவ மாணவிகளின் மன அழுத்தத்தை போக்க சிறப்பு பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பயிற்சி பட்டறையில் கொரோனா காலகட்டங்களில் வீட்டிலேயே முடங்கி கிடந்த மாணவ மாணவிகளின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மேலும் மாணவிகள் பாலியல் தொந்தரவுகளில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்வது குறித்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இப்பயிற்சி பட்டறையை கல்வி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. குமரி மாவட்டம் தக்கலை உட்கோட்ட காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சமூக சிந்தனையை ஊக்குவிக்கும் விதத்தில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மாணவர்களின் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தும் விதமாக காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியை நடத்தினர். மனிதநேயம் காப்பதில் மாணவர்களின் பங்கு, சாலை விதிகளை மதிப்பது உள்ளிட்ட 6 தலைப்பில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 186 கல்லூரி மாணவர்கள், 255 பள்ளி மாணவர்கள் மற்றும் 13 இதர மாணவர்கள் என மொத்தம் 454 மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் சிறந்த ஓவியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை வரைந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தக்கலை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கணேசன் கலந்து கொண்டு மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை பார்வையிட்டு பரிசுகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் மண் அள்ளுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் தங்கள் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக செங்கல் சூளை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருமானமின்றி தவித்து வருவதாக தெரிவித்த அவர்கள், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செங்கல் சூளை தொழிலுக்கு மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் அண்மையில் பெய்த மழை நீர் தெருவில் தேங்கியுள்ளது. மழை நின்று பல நாட்கள் ஆகியும் அதனை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக அதனை அகற்றக் கோரி திருக்கோவிலூர் திருவண்ணாமலை சாலையில் அப்பகுதியில் உள்ளவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த வேணுகோபாலபுரத்தில் அடுத்தடுத்த 3 வீடுகளில் இரவு வீடு புகுந்து கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவத்தில் 11 சவரன் தங்க நகை மற்றும் 51,000 ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் அப்பகுதியில் போலீசாரின் ரோந்து பணியை அதிகப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் அகத்தியர் கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பில் 2 ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக சபாநாயகர் அப்பாவு வேளாண்மைத்துறை சார்பில் விவசாய உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வழங்கினார். ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன் பாசன பகுதி விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று அக்ரஹாரம் மற்றும் வைராபாளையத்தில் புதிதாக 2 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அவற்றை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். மேலும் புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் தேக்கு, மகோகனி, வேம்பு, மலைவேம்பு, நாவல், புளியன் உள்பட சுமார் 3,00,000 மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இளம்பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரியும் அருள்குமரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் உடந்தையாக இருந்ததாக கூறி அருள்குமரனின் பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மண்டல பேரூராட்சிகள் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத சுமார் 51,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள செயற்பொறியாளர் அலுவலகத்தை மூடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அங்குள்ள பணியாளர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் வருகை பதிவேட்டில் சாதி பிரிவுகள் இருப்பது குறித்து செய்தி வெளியானதன் எதிரொலியாக
மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வருகை பதிவேட்டில் சாதி பிரிவுகளை குறிப்பிடக்கூடாது என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவ சமுதாய மக்களுக்கு அரசு தரப்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கடந்த நவம்பர் மாதம் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் பட்டா பெற்ற பயனாளிகள் வீடு கட்டுவதற்கு ஏதுவான விஷயங்களை ஆராய மேற்கண்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பகுதி அரசு பள்ளியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் மற்றும் குழந்தை திருமணங்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் காவல்துறை துணைத் தலைவர் சத்யபிரியா பள்ளிகளில் பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க புகார் பெட்டிகள் அமைக்கப்பட உள்ளது எனவும் அதனை பாதிக்கப்படுபவர்கள் தயக்கமின்றி பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராமத்தில் இருந்து ஏராளமான கரும்பு விவசாயிகள் பெரிய சவலை செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவைக்காக தங்கள் கரும்புகளை அனுப்பி வைப்பது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கரும்பு அரவையை அந்த மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதனால் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.